Hi friends, welcome to InterviewDOT. In this video, we will talk about 50 qualities of high performers. In this particular section, we will talk about cultural awareness. So, the high performers, so different cultures understand. That's the difference of opinions. Respect. So, for example, different cultures, traditions, beliefs, understand, try so that they can respect the difference of opinion. So, in this quality, they are a great team player. So second point is communicating well. In the high performer, how to talk, how to listen, the diverse background of the team. For example, an international team join. They are in different countries. So background is different, diverse background. So avoid misunderstanding, avoid misunderstanding. எப்படி லிசன் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்து சத்தமா பேசுவாங்க, சில பேர் வந்து சைலண்டா இருப்பாங்க, சில பேர் வந்து ரூடா பேசுவாங்க, சில பேர் வந்து டைரக்டா பேசுவாங்க. ஸோ இதெல்லாமே புரிஞ்சு வச்சுட்டு அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவாய்ட் பண்றதுக்கு இவங்க கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி அவங்க கத்து வச்சுட்டு இருப்பாங்க. தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அடாப்டிங் ஈஸிலி. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்கும். இந்த மாதிரி டைவர்ஸ் கல்ச்சர்ல போகும்போது அவங்களுக்கு அந்த டீம் மெம்பர்ஸ்க்கும் ஒரு பிஹேவியர் இருக்கும். ஸோ இதை இந்த கல்ச்சர் டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பிஹேவியரை அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டீம் பிளேயராக மாறதுக்கான வழியை அவங்க தேடுவாங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்து லேர்னிங் ஃப்ரம் அதர்ஸ். உங்களுக்கு தெரியும், ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க. ஸோ எப்பவுமே வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்லேருந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வரும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்லேருந்து புது விஷயத்தை கற்றுக்கிட்டு எப்படி வந்து ப்ரொஃபஷனலாக க்ரோ பண்ணலாம்னு சொல்லி எப்பொழுதுமே ரொம்ப ரொம்ப ஈகராக இருப்பாங்க. ஃபிஃப்த் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, பில்டிங் ட்ரஸ்ட். ஸோ இந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு ட்ரஸ்ட்டு வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நீங்கள் அந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸை புரிஞ்சிக்காமல் அப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா யுல் பி ஐசோலேட்டட். சப்போஸ் நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து ஜெல் ஆவீங்க. ஸோ நீங்கள்லாம் ஒரு டீமாக மாறும்போது ஒரு ட்ரஸ்ட்டோ ரிலேஷன்ஷிப்போ வந்து ஒரு கொலி கூட உருவாகும். ஸோ இந்த கல்ச்சுரல் அவேர்னஸ்ன்ற குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ, பை பாய்.